தாராள கவர்ச்சியில் கிரங்கடித்த நடிகை பாவ மன்னிப்பு தேடிய கதை. கதாநாயகி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நிறைய வருமானம் கிடைக்கும் என்று திட்டமிட்ட அந்த அம்மா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸும் கூட போட்டு தன் மகளை வளர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டாராம். படுக்கைக்கு அழைத்து தொந்தரவு செய்ததாகவும் இதனால் மிகவும் மனம் உடைந்து போன தீபா என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நேயர் என்கிட்ட சங்கரிங்கிற ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, ரோசாப்பூர் அவிக்கி காரி பட கதாநாயகியை பற்றி பேசுங்க என்று கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கண்டென்ட் தான் பேச போகிறேன். நேயர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க விரும்புகிற நடிகைகளை பற்றி சொல்லி அவங்கள பற்றி பேச சொல்லி என்கிட்ட கேட்கலாம். எனக்கு அந்த நடிகைகளை பற்றி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணினா, அதாவது நான் கலெக்ட் பண்ணுற இடங்களில் டேட்டாஸ் எனக்கு அவங்கள பற்றி கிடைச்சதுன்னா மட்டும்தான் நான் அவங்கள பற்றி பேச முடியும். அவங்கள பற்றி சுவாரஸ்யமான டேட்டாஸ் எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நேயர்கள் குறிப்பிடும் பெயர்களை அந்த கதாநாயகிகளை பற்றி நான் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இன்றைக்கி நேயர் கேட்டிருக்கிற தீபாவை பற்றி எனக்கு சுவாரஸ்யமான டேட்டாஸ் கிடைச்சதுனால நான் பேச வந்திருக்கேன். தாராள கவர்ச்சியில் கிரங்கடித்த நடிகை பாவ மன்னிப்பு தேடிய கதை, இதுதான் சுருக்கமாக சொன்னால் இந்த கண்டென்ட்டோட டைட்டில். உன்னி மேரி என்பதுதான் நடிகை தீபாவின் இயற்பெயர். அவங்க கேரளாவில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவங்க கூட இல்லை, அம்மா தான் வளர்த்துருக்காங்க. அம்மா ஒரு நடனப்பள்ளி நடத்திட்டு வந்தாங்க. அந்த நடனப்பள்ளி நஷ்டமடைந்தது. அதனால் அவங்க அம்மாவும் சில படங்களில் துணை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய மகளையும் நடிக்க வைத்தால் குடும்பம் பண பிரச்சனை இல்லாமல் நடக்கும் என்று நினைத்த அந்த அம்மா தீபா குழந்தையாக இருக்கும்போதே, சிறு மிகச்சிறு பெண்ணாக சிறுமியாக இருக்கும்போதே படங்களில் நடிக்க வைத்திருக்கிறார். அதுபோல் ஒரு 2-3 படங்களில் நடித்திருக்கிறார். அதன் பிறகு அவங்களுக்கு சுமார் 14-15 வயதாக இருக்கும்போதே பெரிய பெண்ணாக உடல் வளர்ச்சி தெரிந்தால் கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கும், கதாநாயகி வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா நிறைய வருமானம் கிடைக்கும் என்று திட்டமிட்ட அந்த அம்மா தன் மகள் பெரிய பெண்ணாக வளர்ச்சி, அதாவது ஒரு 14 வயசு சிறுமி பெரிய பெண்ணாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதற்கு தேவையான சில ஸ்பெஷல் விட்டமின்களும் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸும் கூட போட்டு தன் மகளை வளர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மாதிரி வந்து வளர்ச்சியை பெரிதாக காட்டுவதற்காக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் அது. அதன்படி தீபாவுக்கு ஒரு சுமார் 14 வயதாக இருக்கும்போதே அவர் மலையாள படங்களில் கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தமிழை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக 1975 ஆண்டு அந்தரங்கம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் தீபா உன்னிமேரி. அவர் தமிழில் நடித்த ஒரு படத்தில் அவங்க பேர் தீபா என்று இருந்தது. அந்த படம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுனால உன்னிமேரி என்கிற பெயரை தீபா என்றே பின்னாளில் மாற்றி வைத்து கொண்டார். அந்தரங்கம் படத்திலும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். அதன் பிறகும் தமிழிலும் சரி
மலையாளத்திலும் சரி பல படங்களில் அவர் கிளாமராக நடித்திருக்கிறார். தமிழில் சுமார் 25 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். மலையாளத்தில் சுமார் 50 படங்கள் நடித்திருக்கிறார். இது தவிர தெலுங்கு கன்னட படங்களிலும் நடித்திருக்கிறார். ஒரே ஒரு ஹிந்தி படத்திலும் நடித்திருக்கிறார். தமிழில் தீபா நடித்த படங்களில் மிக முக்கியமான படம் ரோசாப்பூர் அதிகைக்காரி. இதில் ஒரு கிராமத்து பெண் கதாபாத்திரம். எல்லா ஃப்ரேம்களிலும் அவரை ஒரு அழகான தமிழ் பெண்ணை போல ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக படம் பிடித்திருப்பார். சிவகுமார் மனைவியாக வரும் அந்த தீபா கதாபாத்திரம் இடைவேளைக்கு பிறகு சிவச்சந்திரன் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். அந்த சிவச்சந்திரனுடன் கள்ளக்காதல் ஏற்படும் மனைவியாக ஒரு நெகட்டிவ் ரோல் செய்திருப்பார் தீபா. அந்த படம் அவருடைய நடிப்பு திறமைக்கு ரொம்பவும் தீனி போட்ட படம் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கேரக்டர் திட்டுற விதமாக தீபாவை திட்டினவங்க உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடித்திருப்பார். அந்த ரோசாப்பூர் அவிக்கிக்காரி படத்தின் வெற்றியை அடுத்து அவருக்கு தமிழில் மேலும் நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தன. டைரக்டர் மகேந்திரன் இயக்கிய ஜானி திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் காதலியாக நடித்திருப்பார். அதில் கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் தான். அதாவது யாரும் இல்லாத ஒரு ஆதரவற்ற பெண்ணாக தெருவில் திரிந்து கொண்டிருக்கும் தீபாவை ரஜினிகாந்த் ஒரு மனிதாபிமான நோக்கத்தில் தன்னுடன் வீட்டில் அழைத்து வந்து தங்க வைத்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷமாக வைத்திருப்பார். அவரை அந்த தீபாவை காதலித்திருப்பார் அந்த படத்தில் ரஜினி. ரஜினியுடன் காதலில் இருக்கும் அந்த காலகட்டத்திலேயே ரஜினி அதில் வந்து ஒரு பார்பரா நடிச்சிருப்பார், நாவீதராக நடிச்சிருப்பார். ரஜினியை விட பணக்கார வாலிபனுடன் தீபாவுக்கு அறிமுகம் கிடைத்த பிறகு அந்த பணக்கார வாலிபன் நம்ம ரெண்டு பேரும் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூப்பிடுவான். தன்னை பத்திரமாக பாதுகாத்து தன்னை காதலித்த ரஜினியை ஏமாற்றிவிட்டு ஊரை விட்டு அந்த காதலனுடன் ஓடிப்போகிற மாதிரியான ஒரு ரோல். கடைசியில் வந்து ரஜினி அந்த விஷயம் தெரிய வந்து அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுடுவார். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரோலில் தீபா நடித்திருப்பார். அந்த படத்தில் வரும் சினோரிட்டா ஐ லவ் யூ என்கிற பாடல் ரொம்பவும் பிரசித்தமானது. இளையராஜா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கிளர்ச்சியூட்டும் பாடல் அது. இதன் பிறகு முந்தானை முடிச்சு கொஞ்ச காலம் இடைவெளிக்கு பிறகு முந்தானை முடிச்சு படத்தில் டைரக்டர் பாக்யராஜ் மீண்டும் தீபாவை திரைக்கு ரீஎன்ட்ரி செய்ய வைத்திருப்பார். அந்த படத்தில் முதியோர் கல்வி நடத்தும் ஒரு டீச்சராக அரசாங்க டீச்சராகவும் நடித்திருப்பார். கொஞ்சம் கிளாமர் ரோல் அது. அந்த படத்தில் பாக்யராஜுடன் ஒரு குத்தாட்டமும் போட்டிருப்பார். நான் என்னுடைய வீடியோக்களில் எனக்கு ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்கும்படி சேனலில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ ஞாபகம் வருகிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். தீபா நடித்த ரொம்பவும் மெல்லோடியஸ் சாங், இனிமையான ஒரு பாடல், கமல்ஹாசனுடன் நடித்த பாடல், அது என்ன பாடல் என்று கமெண்டில் சொல்லுங்கள். இதன் பிறகு தீபாவுக்கு கதாநாயகிகள் வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வெறும் கவர்ச்சி நடனம் ஆடும் வாய்ப்புகளும் கவர்ச்சி நடிகையான வாய்ப்புகளும் கூட வரத் தொடங்கின. தீபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எனக்கு இந்த ரோல் தான் நடிப்பேன் அந்த ரோல் தான் நடிப்பேன் என்கிற ஒரு கட்டுப்பாடுகளே இல்லாமல்
வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டு நடித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு மலையாளத்தில் அது அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. இந்த சமயத்தில் தீபாவுக்கு திருமணமானது. 1982 வாக்கில் தீபாவுக்கு திருமணமானது. திருமணமானதுக்கு பிறகு ஒரு மலையாள பட தயாரிப்பாளர், இது வந்து நான் சொல்ல கேள்வி, அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உறுதியான செய்தி என்று நான் சொல்ல முடியாது, சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மலையாள பட தயாரிப்பாளர் ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டாரா? அதன் பிறகு அதை வந்து ஃபோட்டோவையும் எடுத்து வைத்து கொண்டு அவரை திரும்ப திரும்ப படுக்கைக்கு அழைத்து தொந்தரவு செய்ததாகவும், இதனால் மிகவும் மனம் உடைந்து போன தீபா அதன் பிறகு நடிப்பிலிருந்து விலகி கொண்டு சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டதாகவும், தான் வந்து தன்னுடைய உடம்பை ஒரு கவர்ச்சி பொருளாக்கி பாவம் செய்துவிட்டதாக நினைத்து சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டதாகவும், அதன் பிறகு பிராயச்சித்தம் தேடி தேவாலயத்தில், ஏன்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் பை பர்த்து, ஸோ தேவாலயத்தில் பிராயச்சித்தம் செய்யும் விதமாக தேவாலய பணிவிடைகள் செய்ததாகவும், சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு மூத்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தீபா தன்னுடைய பேரனுடன், தன்னுடைய கணவர், தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் பேரன் இவர்களுடன் குடும்பமாக எடுத்துக்கொண்ட ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரலானது. இவருடைய கணவர் ஒரு பெருந்தன்மையான மனம் கொண்டவராக இருந்ததால் இவருடைய பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட களங்கத்தை மறந்துவிட்டு இவருடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதாக கேள்விப்படுகிறேன். இப்போது சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இவர் குடும்பத்தோடு இருக்கும் ஃபோட்டோ வெளியாகி இருக்கிறது. பழைய தீபாவையும் இந்த சமீபத்தில் வெளியான தீபாவின் புதிய தோற்றத்தையும் ஒப்பிட்டு ரசிகர்கள் தேவதைக்கும் வயசாகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செய்து வராங்க. அந்த ஃபோட்டோக்களை இந்த வீடியோவில் நானும் காண்பிக்க சொல்லி சேனலில் சொல்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற செய்திகள் எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ நினைக்காதீர்கள். மற்றும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஆகிய நோக்கங்களுக்காகவே நான் இந்த கண்டென்ட் உள்பட என்னுடைய வீடியோக்களை பேசி வருகிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.